இதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், எல்லா ஃபீடருக்கும் கொண்டு போய் அதே போட்டுரும். ஹை ஸ்பீட் ஃபேன் ஓடிட்டேன்னா, இப்போ கோழி படுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் வர்றப்ப அப்படியே படுத்துருக்கு, படுத்துட்டே இருக்கும், ஃபீட் இன்டேக் கம்மியாகும். கோழி பண்ணைக்குன்னு வர்றப்ப முக்காவசி ஆளுக வர மாட்டாங்க, அதான் உண்மை. டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, அது நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத பார்த்து பண்ணால் போதும். நவீன உள்ள நேர்களுக்கு வணக்கம். பின்னாடி பார்க்கலாம் ஒரு ஒரு பிராய்லர் ஃபார்ம். என்னடா திடீர்னு நவீன சேனல் பிராய்லர் ஃபார்மை காட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்க வேணா. இங்கே நம்ம பார்க்க வந்திருக்குது பிராய்லர் ஃபார்மில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நமக்கு வந்து நம்மளோட நெடுநாள் சப்ஸ்கிரைபர் வந்து திரு திஷ்வந்த் எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து என்னோட ஃபார்மில் என்னோட பிராய்லர் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த இந்த டெக்னாலஜி நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். இது நிறைய இடத்துல பண்ணுறாங்க இந்தியாவில் வேறு இடத்துல, பட் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுனால எவ்வளவு ஹியூமன் எஃபர்ட்ஸை குறைக்க முடியுதுன்னு ரொம்ப அழகாக காட்டலாம்னு மெயில் பண்ணியிருந்தார். பார்த்தோன்னு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. மேபி இதை பார்த்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் ஃபார்ம்ஸில் இது மாதிரி பெரிய பண்ணைகளில் ஆள் பற்றாக்குற இடத்துல ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபீடரே எடுத்துங்க, ஒரு பெரிய பண்ணையில் இப்போ இந்த பண்ணை லென்த்து பார்க்கலாம், ஒரு 100 meters லென்த் உள்ள ஒரு ஃபார்முக்கு அவ்வளோ சிக்ஸ்க்கு ஃபீடு வைக்கணும்னா ஒரு ஆள் எடுத்து வச்சா எவ்வளோ நேரம் ஆகும். ஒரு சின்ன ஒரு இன்னோவேஷன் ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபீட் போடுறாங்க, ஆட்டோமேஷன் அந்த ஃபீட் எல்லா எல்லா ட்ரேலையும் வச்சிருது. அவர் பேசிக்கலி வந்து ஒரு சார்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ வந்து அவருக்கும் அவங்க அப்பா நடத்திட்டு இருக்க ஃபார்மில் அவரோட டெக்னாலஜி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த டெக்னாலஜி நீங்கள் பார்க்குறவங்க உங்களோட பண்ணைகளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி நான் தெளிவான விளக்கங்களை பார்க்கலாம். நாட் ஓன்லி இந்த ஃபீல்டு மட்டும் இல்லைங்க, நிறைய இன்னோவேஷன் உள்ள பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன பார்க்கலாம், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ, ஃபுல்லாக பாருங்க. வாங்க திரு திஷ்வந்த் சந்திக்கலாம். வணக்கம் திஷ்வந்த். வணக்கம் தினேஷ். ஸோ இது எந்த ஊர் ஃபர்ஸ்ட்? இது வந்து திருப்பூர் கிட்டங்க பெருந்தலூர் கோண்டமலைன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து சேட்டர்கன் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. நம்ம அப்பா வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஓகே. அந்த பவுல்ட்ரி ஃபார்முக்கு மேக்ஸிமம் இப்போ லேபர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால, ரெண்டாவது என்னதான் லேபர் இருந்தாலும் எஃபிஷியன்சி அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்கேங்க. ஓகே. எங்கே கற்றுக்க ஆரம்பிச்சிங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கும் டெக்னாலஜிக்கும் எப்படி எந்த எங்களை அந்த விஷயங்கள் தேடி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? இது மெயினாக வந்து எல்லாம் ட்ரெடிஷ்னலாக போட்டுருந்தாங்க. மேஜராக வந்து பிராய்லர் ஃபார்ம் நடத்துகிறவங்க வந்து சின்ன லெவலில் பண்ணுறவங்க வந்து பிராய்லர் ஃபார்ம் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபார்முக்குள்ள எஃபிஷியன்சி இருக்காது, மோட்டல் ரேட் அதிகமாகலாம் இல்லை வெயிட்டு கம்மியாகலாம், அதுக்கப்புறம் ஃபீடு வந்து கரெக்ட் டைம் போட மாட்டாங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும், இதுக்கு என்ன தேடலான்னு சொல்லிட்டு நாங்கள் தேடல ஆரம்பிக்கிறப்போ என்னோட காலேஜ் சீனியர் இந்த ஹீட்ரு கிளைமேட் கண்ட்ரோல் ஃபாகர் ஃபேன் எல்லாத்தையும் வந்து அவரே ஓனாக டெவலப் பண்ணி அவங்க ஆர்என்டி பண்ணி அவங்களும் இது பண்ணுறாங்க. அப்புறம் அவரை போய் பார்க்குறப்ப அவர் ஃபார்மில் நான் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணிக்கிறாங்க 2 years ஆர்என்டி பண்ணி தான் இது பண்ணியிருந்தாங்க. அதை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே. ஃபீடரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓனாக இது யூடியூப்பில் செக் பண்ணதான், அதுலேருந்து இப்போ ஃபீடிங் லைனில் எந்த கம்பெனி பெஸ்ட்டோ அந்த கம்பெனி நான் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிஸ்க்கில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க, இது பெரிய கம்பெனிஸே இன்னும் பண்ண தயங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணீங்க? ஏன்னா இதில் ஒரு காஸ்ட்டு கண்டிப்பாக பெரிய காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கும், எவ்வளோ தூரம் இந்த ரிஸ்க் தைரியமாக எடுத்தீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், கண்டிப்பாக வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு அதிகம் தான். ஆனால் இருந்தாலும் ஏன் நல்லா கொண்டு வந்தோன்னா எல்லாரும் காஸ்ட் டு காஸ்ட் மட்டும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. மொத்தம் நம்மளுக்கு 10,000 square feet, அந்த 10,000 square feet ஒரு 2 ஆள் இருந்தால் மட்டும் பண்ணைக்கு மட்டும் விட்டால் மட்டும்தான் 10,000 square feet பார்க்க முடியும். ஓகே. ஆனால் இவங்க என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஆள் கூலி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 600-700 rupees ஆகுதுன்னா இந்த பண்ணைக்கு மட்டும் நீங்கள் சொந்தமாக ஆள் பார்த்து பண்ணிங்கன்னா 24,000 rupees செலவாகும். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 24,000 இந்த நான் போடுற ஃபீடருக்கு மட்டும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க. இப்போ நான் அந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடரை போட்டனால எனக்கு என்ன மிச்சமாயிருக்குன்னா ஒன்று லேபர் ஒர்க்குங்க, ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் இந்த 100 meter ஃபார்முக்கு ஃபுல்லாக போட்டலாம். அதுக்கப்புறம் ஃபீடு வந்து எப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டே இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோக்கு கோழி நிறைய ஃபீடு சாப்பிட ஆரம்பிக்கும். மூணாவது வந்து ஃபீடு வேஸ்டேஜ் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆள் நம்பி இருக்கீங்க, ஆளுக்கு திடீர்னு கோழி வர்றப்ப அவங்களுக்கு கல்யாணமோ பெரியகாரியமோ அவங்க ஏதாவது போகிறாங்கன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது, அந்த பானை கொண்டு வந்து வச்சு ப்ளக்கில் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு ஹீட் ஆகிக்கும், நீங்கள் உள்ளே வர வேண்டியதில்லை. நாங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டு நைட் ஒரு 10 or 11 உள்ள பண்ணக்குள்ளேயே வரமாட்டாங்க. கோழி வரப்போ கோழி இறக்கி விட்டுட்டு ஹீட்டர் நின்று வெளியே டெம்பரேச்சர் பார்ப்போம், நின்றுச்சுன்னா நாங்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மட்டும் அந்த பருதா ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வருவோம், வெளியே ஃபீட் தண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் வருவோம், மற்ற டைமில் உள்ளே வர மாட்டோம். ஆனால் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணிங்கன்னா அப்படி இருக்காது, நீங்கள் நைட்டு போட்டுட்டு நைட்டு ஹீட் ஆகுது இல்லையான்னு எந்திரிச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் ஹீட்டு கம்மியாச்சுன்னா அந்த பானையை கறி போட்டுடணும், அதுக்கப்புறம் கறி கம்மியாச்சுனாவே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பிராய்லர் ஃபார்ம் வரதுக்கு கண்டிப்பாக தெரியும் தீவன தண்ணி கம்மியாக குடிக்கும், மாட்டால் ரேட்டாக இருக்கும், அது எதுவுமே ஆகாது. டெக்னாலஜின்னு உள்ளே வந்தாவே டெக்னாலஜியோட பெனிஃபிட் பார்க்கணும், அது போக அந்த பெனிஃபிட்னால நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பார்த்து தான் நீங்கள் வந்து இது காஸ்ட்லியா இது போடலாமா வேண்டாம்னு யோசிக்கணும். ஓகே. எல்லாரும் வெறுமனே டெக்னாலஜி இது ரேட் அதிகமாக இருக்குது இது போடலாமா வேண்டாம்னு யோசிச்சிங்க கண்டிப்பாக இதனாலே பண்ணவே முடியாது. ஓகே. சரி, இப்போ ஒன்றா நீங்கள் என்னென்ன இன்னோவேஷன் பண்ணிருக்கீங்க, ஒன்றா அந்த மிஷினரி காட்டலாம் உள்ள போய் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக போகலாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெடிஷனல் ஃபார்ம், மொத்தம் 2 forms இருக்கு, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேஷன், இது வந்து ஃபீடு மட்டும் இருக்காது. இப்போ ஃபீடு கையில் எடுத்து போகிறதுல பாருங்க,
இப்போ ட்ரெடிஷ்னலாக போடுறப்ப இப்போ ரெண்டு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சின்ன ஃபார்ம் தான், ஆனால் இதுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கூட இருக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி 6000 square feet 20 minutes கூட ஆகல. ஓகே, இப்போ நீங்கள் போடுறப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் தூசாக பறக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வேஸ்டேஜ் ஆகும், அந்த பிரச்சனை எதுவுமே அங்கே இருக்காது. ஓகே, இந்த தூசாக பறக்கிறதுல லைட்டாக மைனட் மெடிக்கல் மெடிசன்ஸும் வேஸ்ட் ஆகும், ஸ்பீடும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இப்போ இதில் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இது முடிக்க பார்த்தீங்கன்னா நாளை காலில் முடிக்க இதேதான் இதோட ஃப்ரெஷ்னஸ் அதில் இருக்க மாதிரி இருக்காது. இதுக்காக கம்பெனி சொல்லுவாங்கன்னா வந்து மூய மூய போடுங்க, மூய மூய போடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஆள் செலவு அதிகமாக தான் வழியும், கம்மியாகாது. இப்போ அங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்மில் ஆள் போட்டிருக்காங்க, அவங்க போடுற அதே வேலைக்கு இது பண்ணுது, ஆனால் வந்து அத்தனை ஆள் தேவை கிடையாது. ஒருத்தர் இருந்தாவே இது போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் நப்பி விட்டுட்டு அந்த இதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், எல்லா ஃபீடருக்கும் கொண்டு போய் அதே போட்டுரும். இங்கே பாருங்க எவ்வளோ, கிட்டத்தட்ட 100 meters. இந்த 100 meters ஆளு கொண்டு போய் போட்டால் என்ன வித்தியாசம் இருக்கும், இது போட்டால் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரிஷ்வந்த், இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எப்படி இங்கே கொட்டுற ஒரு ஃபீடு வந்து இங்கேருந்து 100 meters தள்ளியும் எப்படி எல்லா ட்ரெயிலையும் ஈவனாக போய் உள்ளது, என்ன டெக்னாலஜி தான் ப்ரோ? இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். இது கீழே வந்து ஒரு ஆகர் இருக்குங்க, இந்த ஆகர் வந்து ஒரு திருகு மாதிரி இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஓகே, அந்த ரைஸ் மில்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதே டெக்னாலஜி போட்டிருக்கு. இந்த ஆகர் மட்டும் அந்த கடைசியில வந்து ஒரு 0.7 HP க்கு ஒரு மோட்டர் இருக்குங்க. சரி, அந்த மோட்டர் கிட்ட ஒரு சென்சார் இருக்கு. அந்த சென்சார் வந்து நீங்க சென்ஸ் பண்ணுவோம் இந்த ஃபீட்ல வந்து ஃபீட் இருக்கு இல்லையா, அது ஃபீட் இல்லைங்கிறப்ப அந்த மோட்டரை ஆன் பண்ண கரண்ட் போகும். அந்த மோட்டரை சுத்த சுத்த இது வந்து எல்லா ஃபீட்லயும் கொண்டு போய் போட்டுருங்க. ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல போட்ட பல்லட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இதே பல்லட் இந்த ஃபீட்ல இருக்கும். ஒரு 5 minutes சுத்தினா போதும் உங்க தலைக்கு மேல வந்துடும். இந்த
இந்த இந்த எல்லா ட்ரேமும் ஃபுல் செட்டப்போட அப்படியே மேலே போயிடும். ஆ என்டே மேலே போயிடும். கரெக்ட். என்டே 300 ஃபீட்டுக்கு மேலே போயிடும். சோ ஓரோட கோழி பிடிக்கும் போது நீங்க மேலே ஏத்தி விட்டுறலாம். மேலே ஏத்தி விட்டுரும். ஓகே எல்லாமே அந்த ஃபீட்ரோட சேர்த்து மேலே போயிடலாம். ஆமாங்க. ஓகேங்க. வெரி குட் வெரி குட். இது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் தூக்கி தூக்கி ஹூக்ல மாட்டணும். இது வந்து ஒரே சுத்துல எல்லாம் மேலே போயிடும். இப்போ ஒரு இதோ ஒரு ஒரு இன்சிடென்ட்னால இந்த ட்ரே உடைஞ்சிருச்சு வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு பைப் விழுந்து உடஞ்சிருச்சுன்னா இது இதை திரும்ப மாத்துறதுக்கு அந்த கம்பெனியோட சப்போர்ட் வேணுங்களா இல்லை நீங்களே மாத்திக்க முடியுங்களா? ப்ரோ ஒன்றும் இல்லை, இது வந்து இப்போ உடஞ்சு உடஞ்சிருச்சுன்னா இதை வந்து நீங்கள் திருப்பலி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆட்டி நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா இது அப்படியே உள்ள மாட்டிக்கலாம். நீங்க புதுசா இங்க ஸ்பேர் வச்சினா ஸ்பேர் மாட்டிக்கலாம். மாட்டிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். அந்த ஸ்பேர்லாம் அவேலபிளா கிடைக்கும். நாம கொஞ்சம் எக்ஸசிவ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்பேர் இருக்கு. அந்த மாதிரி உடைஞ்சிருக்கலாம் இந்த 2 இயர் 3 இயர்ஸ்ல உடைதுங்களா? இது வரைக்கும் ஒண்ணு கூட உடையல. உடையல. ஓகே. சோ நல்ல நல்ல குவாலிட்டியா தரங்க முடியாத அளவுக்கு தரங்க. ஆமாங்க நல்ல குவாலிட்டி. இப்போ வந்து நீங்க அங்க அந்த எண்ட்ல இருந்து இந்த 100 மீட்டருக்கு வருது ஃபீட். இப்போ இந்த லாஸ்ட் சென்சார் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல கோழிகள் கம்மியா இருக்கு, இந்த கோழியை நகர்ந்து வந்து இங்க வந்து தின்னுகிட்டு இருக்கு வச்சுக்கலாம். லாஸ்ட் ட்ரேல தீவனம் ஃபுல்லாவே இருக்கு, நான் சென்சார் வேலை செய்யாது. அப்ப எப்படி சென்ட்ரல் உள்ள ட்ரேக்கு ஃபீட் வரும்? நீங்க கேக்குறது நல்ல குட் க்வெஸ்சன். அதுக்கு நாங்கள் அது ஓவர் கம் பண்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ இதுல ஒரு 100 கோழி விட்டுட்டுங்க, ஒரு 10 அடிக்கு ஒரு தடுப்பாட்ட வச்சுட்டேங்க. சரி. இப்போ கோழி இங்க நிறைய இருக்குங்களா? நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. இப்போ இந்த கோழி சாப்பிட்ற அளவுக்கு அந்த கோழி சாப்பிடாது. ஆமா, இங்க இங்க சாப்பிட்டுட்டே இருக்கும். ஆமா ஆமாங்க. அதனால மிஷின் எப்படி இருந்தாலும் ரன் ஆயிட்டே இருக்கும். ஆமா. இப்போ இதுல உங்களுக்கு ஃபீட் இருக்கு அப்படின்னா என்டையர் இதுக்கு ஃபீட் இருக்கு. இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஃபீட் லைன் பாத்தீங்களா, அடுத்து நான் பண்ணிக்கிறது வந்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல். அந்த கிளைமேட் கண்ட்ரோல்ல ஹீட்டிங் இருக்கு, கூலிங் இருக்கு. கூலிங் மோட் நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, நான் வந்து இங்க டெம்பரேச்சர் வந்து 90 செட் பண்ணிருப்பேங்க. 90க்கு மேல கோழிகளுக்கு போச்சுன்னா, ஹீட்டு போச்சுன்னா ஃபாகர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். எல்லா இடத்துலயும் ஃபாகர் வச்சிருக்கீங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா ஃபாகர். எவ்வளவு நேரம் ஓடுங்க ஃபாகர் வந்து? 1 மினிட் ஓடுங்க. ஓகே. 15 மினிட்ஸ் 1 மினிட். 1 மினிட். ஓகேங்க. ஓகே. ஃபேன் வந்து 86 தாண்டிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஓட ஆரம்பிச்சு. இங்க இந்த ஷெட்ல எல்லா இடத்துலயும் ஃபேன் வச்சிருக்கீங்க. எல்லா ஃபேனும் டைமரோட கனெக்டட். சோ 86 தாண்டனால ஃபேன் ஓடும். ஃபேன் ஓடும். 86 குறைய வரைக்கும் ஓடுனா ஒரு நிமிஷம் கட் ஆயிடும்ல. இல்ல 83 முடிக்கு வரப்போ இருக்கும். ஏன்னா அவ்வளவு வேரியேஷன் இருக்கும். இப்போ இது நிறைய பண்ணிகள் இந்த டெக்னாலஜி வைக்கல தான் நிறைய பண்ணிகள். சோ அவங்களுக்கும் நீங்க இது வச்சதுனால என்ன அட்வான்டேஜ் ஃபீல் பண்றீங்க? இப்போ நார்மலா ஃபேன் மாட்டர்க்க பண்ணி பாத்தீங்கன்னா, காலையில ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஆன் பண்ணி விட்டாங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு தொடர்ந்து ஓடுங்க. ஓகே. தொடர்ந்து ஓடுச்சுன்னா எக்ஸஸ் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஆமா. கரண்ட் பில் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஒண்ணுங்க. ரெண்டாவது, தொடர்ந்து ஃபேன் ஓடிட்டே இருந்துச்சு, ஹை ஸ்பீட் ஃபேன் ஓடிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ கோழி படுத்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுறப்ப, ஆமா அப்படியே படுத்துட்டே இருக்கும், ஃபீட் இன்டேக் கம்மியாகும். அப்புறம் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து 2 நாளைக்கு ஃபேன் போட்டுட்டோம்னா கோழி அடாப்ட் ஆகாது. ஓகே. அப்போ அங்கங்க போய் செவத்துல அணைஞ்சு அங்கே அணைஞ்சு மார்டாலிட்டி ஆகும். ஓகே ஓகே. இது வந்து நீங்க ஒரு 3 மினிட்ஸ் தான் ஓடுதுங்க. எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் 3 மினிட்ஸ் ஓடும். ஓடுது. அப்படிங்கிறப்போ ஒரு 2 சைக்கிளையே அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ஃபேன் ஸ்டாப் பண்ணோட கோழி வந்து நடக்க ஆரம்பிச்சிடும், நல்லா மூவ்மெண்ட். ஓகே ஓகே. இது ஒரு அட்வான்டேஜ். ஃபாகர்னால என்ன அட்வான்டேஜ்? ஃபாகர்னால என்னன்னா, ஹீட் 92-95 முடிக்க இருந்துச்சுன்னா எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் 1 மினிட் ஓடுங்க. ஓகே. இதே 95 தாண்டிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து எவ்ரி 7 மினிட்ஸ் ஒன்ஸ் 1 மினிட் ஓடும். ஓகே. அப்படி ஓடுறப்ப ஒன் மெயினுங்க, எனக்கு இங்கே வந்து லிட்டர் வந்து இதே மாதிரி புலப்பலன்னு இருக்கும், லிட்டர் வந்து அடி வாங்காது. ஓகே. ஈரமாக வெட் லிட்டரே இருக்காது. இன்னொன்று, இப்போ ஃபாகர் எடுத்தோன்னே ஓடுது பார்த்தீங்களா, ஓடி நின்று ஃபாகர் ஓடி முடிச்சோன்னே ஃபேன் ரன் ஆகுங்க. அப்படி ஃபேன் ரன் ஆகிறப்ப இதோட சில் கிளைமேட்டு என்ன இப்போ ஒரு சில ஃபார்ம்ல இந்த மாதிரி சின்ன ஃபார்ம்ல இந்த மாதிரி ஃபாகர் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்காது, எக்கானமி ஸ்டேட்டஸ் இருக்காது. ஃபாகர் இல்லாதவங்க அதுக்கு ரீப்ளேஸ் என்ன பண்றாங்க, அதனால எவ்வளவு பொருள் அதிக செலவு அதிகமாகுது? இப்போ ஃபாகர் இல்லாதவங்க சம்மர்ல மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் கலச்சுடுவானுங்க கோழி நடக்க வைக்கிறதுக்காக. ஆமா. கோழி இப்படி படுத்துட்டே இந்த சம்மர்ல படுத்துட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஓகே. வெயில் அதிக வெயில்னால ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கும். அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபாகர் போடாதவங்க ஸ்ப்ரே பண்ணுவாங்க, கோழி பண்ணக்குள்ள போய் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, கலச்சுடுவாங்க. இது எதுவுமே பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உள்ளுக்குள்ள தென்னை ஓலை மேய்ஞ்சிட்டுங்க, மேலேயும் தென்னை ஓலை நிறைய பேர் போடுவாங்க. இப்போ உள்ளுக்குள்ள தென்னை ஓலை போட்டா அவங்களுக்கு 2 மணி நேரம் கழிச்சு ஹீட் இறங்குச்சுன்னா எனக்கு 1 மணி நேரத்தில் ஹீட் இறங்கிடும். ஆனா இது போடாதான் எனக்கு 1 மணி நேரம் ஹீட் ஆகும். தென்னை மட்டை போட்டா ஹீட் இறங்காதுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா ஹீட் இறங்கும், லேட்டா இருக்கும். அவ்வளவுதான் மேட்டர், போறது லேட்டா போகும். இப்போ மேலே தென்னை மட்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் மாத்திட்டே இருக்கணும். அது தகர செட்டா இருந்தா தகரம் தென்னை மட்டையில் இருக்கிற தண்ணி வந்து தகரத்துல படப்பட தகரம் பொத்து போயிருங்க. ஓகே. இப்போ அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் கால்குலேட் பண்றப்ப இதெல்லாம் ஒரு பெரிய மேஜர் எக்ஸ்பென்ஸே கிடையாது. கிடையாது. ஓகே. ஸோ இது லாங் டேர்ம்ல ரொம்ப எஃபிஷியன்ட். லாங் டேர்ம் வரைக்கும் ரொம்ப எஃபிஷியன்ட்ங்க. அதே மாதிரி ஃபாகருக்கு என்ன மாதிரி ஓரல் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது? இதுக்காக பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்களா ஃபாகர்? ப்ரோ ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பா வந்து ஃபாகர்னு போடுறப்ப நம்மளுக்கு எல்லாமே போர் வாட்டர் தானேங்க, கண்டிப்பா சால்ட் கண்டன்ட் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்க கழட்டி ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஃபிட் அண்ட் ஃபர்கட் தான். இதை கழட்டி இவ்வளோதான், இதை ஊதி ஓகே ஓகே ஊதி போட்டிங்கன்னா அடப்பு இருக்காங்க.
இது ரெகுலரா யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க இப்ப விண்டர்னால இப்ப 2 மாசம் யூஸ் பண்ணாம விட்டதனால இது பண்ண ஆமா இது பண்ண ரெகுலரா யூஸ் பண்ணா தேவையில்லை. இவ்வளவு தான் மெயின்டனன்ஸ். இவ்வளவு தான் மெயின்டனன்ஸ். ஓகே ஓகே. வேற எதுவும் கிடையாது. டிஷ் வந்து உங்களோட பண்ணை முழுதும் சுத்தி காட்டுனீங்க. எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இப்போ ஒரு 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 சாதாரண ஒரு ஒரு நார்மலா ஒரு பண்ணை போட போறேன். நான் வந்து ஒரு யங்ஸ்டர் ஒரு பண்ணை போட போறேன்னா எனக்கு வந்து இந்த நீங்க பண்ண செலவு வெர்சஸ் அதனால கிடைச்ச ப்ரொடக்டிவிட்டியை கிளியரா சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீடர் செட்டப்ல ஆரம்பிச்சு ஃபாகர்ல இருந்து எல்லாத்துக்கும் நீங்க பண்ண செலவு அது எத்தனை வருடங்களா உழைச்சிருக்கு, அதனால நீங்க இப்ப வந்து லாபத்தை எனக்கு தோராயமா சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ப்ரோ. இப்போ நம்ம சிவில் ஒர்க் விட்டுறலாங்க, அது எல்லாத்துக்கும் காமன் தான். மொத்தமா இங்க இதுக்கு போட்ட எல்லா மிஷினுக்கு பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 5.5 லட்சம்ல இருந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் இருக்கும் மொத்தமா. மொத்தமா ஓகே. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஃபார்ம் பாக்குறதுக்கு நீங்க கண்டிப்பா 2 ஆள் உள்ள எம்ப்ளாய் பண்ணி ஆகணும். அந்த 2 ஆள்ல இப்ப நீங்க ஒரு ஆள் சம்பளம் மட்டும் கணக்கு போடுங்களேன், தோராயமா 400 ரூபாய். இப்போ 2 ஆள் வேலை பார்த்துட்டு இருந்தா இப்ப இந்த மிஷினால ஒரு ஆள் தான் வேலை பாக்குறாரு. சோ 2 ஆள்னா ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. ஒரு ஆளுக்கு இப்போ 12,000 ரூபாய் மாசம் வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு 144,000 ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் தோராயமா. இதே 3 வருஷம் இப்ப பண்ணப்பட்டு 3 வருஷம் ஆச்சு, அப்ப 4.5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சாலரி மட்டும் 4.5 லட்சம் ரூபாய், சாலரி மட்டும் 4.5 லட்சம் ரூபாய். இப்போ நீங்க சாலரி மட்டும் பார்க்க கூடாது. இப்போ இந்த ஆட்டோமேஷன் போட்டனால எனக்கு சிக்கோட மார்ட்டாலிட்டி ரேட் கம்மியா இருக்கு, ஃபீடு ஃப்ரெஷ்ஷா போகுதுங்க, ஃபீடு கன்வர்ஷன் நல்லா இருக்கு, அதுல எனக்கு கொஞ்சம் லாபம் சேர்ந்து வருதுங்க. இப்போ நான் 3 வருஷத்துலயே வந்து நான் மிஷினரிக்கு இன்வெஸ்ட் பண்ணதுல பிரேக் ஈவன் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்க. ஆமாங்க. இதோட லைஃப் இன்னும் குறைஞ்சது பாத்தீங்கன்னா 8 வருஷத்துல இருந்து 10 வருஷம் இருக்கும் இந்த மிஷினுக்கு. ஆமாங்க. அப்ப இதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிஷின் கிட்டத்தட்ட ஃப்ரீ மாதிரி ஆயிடுது. மிஷின் ஃப்ரீ தான். ஓகே ஓகே. டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாதுங்க, அது நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்குங்கறத பார்த்து பண்ணா போதும். இப்போ வந்து இந்த மாதிரி மெத்தடுக்கு ஓகே. இதுவே லேயர் ஃபார்ம் எக்குக்காக நிறைய கூலி வளப்பாங்க. கைராளி BV38 எக்குக்காக வளக்குற பிரீட்ஸ் வந்து கேஜ் குள்ள வச்சு தான் வளப்பாங்க. கேஜ் குள்ள இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் பாசிபிளா பண்ண முடியுங்களா? பண்ணலாங்க. கேஜ்ல பாத்தீங்கன்னா அங்க வெளியே அந்த ட்ரே இருக்குல்லங்க, அந்த ட்ரேக்கு ரெண்டு இங்க ஒரு கேஜ் இங்க ஒரு கேஜ் இருக்குன்னா 2 கேஜுக்கு நடுவில் ஒரு ஹூப்பர் இருக்கும். அந்த ஹூப்பர் வந்து ஃபீடு மூய மூய ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிக்கும். ஓகே ஓகே. கேஜுக்கும் இது ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் பாசிபிள். ஓகே. சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய சின்ன ஃபார்மர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல பிராய்லர் இல்லாம வேற ஏதாச்சும் நாட்டுக்கோழிகள் இந்த மாதிரி மெத்தட்ல வளர்க்கறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ நீங்க இந்த ஃபன்னில அடாப்ட் பண்ணிருக்க மெத்தட்ல எதெல்லாம் சின்ன ஃபார்முக்கு யூஸ் பண்ண முடியும், எதெல்லாம் சின்ன ஃபார்ம்ஸ்க்கு அவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது? ப்ரோ, சின்ன ஃபார்முக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடர் அவ்வளவு எக்கனாமிக்கலா இருக்காது. அவங்க மேக்ஸிமம் போடுறது பாத்தீங்கன்னா இந்த ஃபேனு ஃபாகர் கிளைமேட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். அது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், பெரிய செலவு இருக்காதுங்க. அவங்க ஈஸியா இதுல அடாப்ட் பண்ணிக்கலாம், பெரிய செலவு இருக்காது. அவங்க மேஜரா சம்மருக்கு பயப்பட வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. என் பண்ண எப்பவுமே சம்மர்ல ரிசல்ட் சூப்பரா வருங்க. 3.5% கூட மாட்டாலிட்டி வந்ததே கிடையாது. திஷ்வந்த் ரொம்ப நன்றி உங்க டைமுக்கு. நீங்க எல்லாமே இது உள்ள சுத்தி காட்டினீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இனோவேஷன் கொஞ்சம் காஸ்ட் இன்வால்வ் ஆகிற இனோவேஷன் வந்து எந்தெந்த மாதிரியான ஃபார்முக்கெல்லாம் போடலாம், எந்தெந்த மாதிரியான ஃபார்முக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணக்கூடாது? ப்ரோ, உங்களோட வியூவில் கண்டிப்பாக என்னோட மெயின் செக்ஷன் என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலாக பிராய்லர் வளர்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாமே இந்த டெக்னாலஜிக்குள்ள போகலாம். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடர் ஏன் நான் போக வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோக்குள்ள ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தியாதோ அவ்வளோக்குள்ள எக்கனாமிக்கல் ஆகும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் இது 6,600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அந்த 6,600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எனக்கு 4 லட்சம் ரூபாய் இருக்குது. ஆனால் இதே வந்து நான் அந்த பக்கத்தில் வந்து எனக்கு ஒரு 3,300 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் இதே நான் போட்டேன்னா எனக்கு இதே 2 லட்சம் ரூபாய் to 3 லட்சம் ரூபாய் ஆயிரும். 1 லட்சம் ரூபா தான் கம்மியாகும். ஆனால் ஃபார்ம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் ஃபீடரை வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பெரிய ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஆல் டிபெண்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆட்டோமேட்டிக் ஃபீடரை போகலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும், எவ்வளவோ வந்து க்ரோத் இது இருக்கும், எஃப்சிஆர் ரொம்ப கம்மியாகும். இப்போ வந்து என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் அதனால் ஒருத்தரோட வேலையை நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி ஆகாது. அந்த டெக்னாலஜி அந்த அவரை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா இப்படியே ஹியூமனோட எஃபர்ட் குறைச்சே போனால் ஒரு பீரியடில் மக்களுக்கான ஹியூமனுக்கான வேலையே இல்லாமல் போயிடுமே. ப்ரோ, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஆனால் நான் என்னோட இது என்ன அப்படின்னா, கோழி பண்ணைக்குன்னா முக்கால்வாசி இப்போ வந்து எங்கேயும் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அது ஏறுறாங்க. ஏன்னா வந்து இப்போ கம்பெனிஸுக்கோ மற்ற ஆஃபீஸுக்கோ போகிற மாதிரி இருந்தால் ஷர்ட்டு அழுக்காம எதுவும் இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் அந்த தூசி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் கோழி பண்ணைக்குன்னு வர்றப்ப முக்கால்வாசி ஆளுக்கு வர மாட்டாங்க. ஓகே, அதான் உண்மை. ஓகே, இப்போ அவங்களோட டிபெண்டன்சி கம்மி பண்ணுறக்காக மட்டும்தான் நம்ம ஆட்டோமேஷன் போகிறோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 3 நாள் இருக்குன்னு வச்சிங்களா, இப்போ 100 மீட்டரில் பண்ணிருக்கேன், எனக்கு இதே வந்து எக்ஸசிவ் லேபர் ப்ரொடக்ட் தான். ஏன்னா வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து தென்னை மரத்துக்கோ மாடலுக்கோ மாடலுக்கு சூப்பர் நெய் பேர் அடுத்து போடுறதுக்கோ எல்லாமே 4 நாள் தான் இருக்காங்க. ஆனால் அதே ஆலையில் வச்சு நான் இன்னொரு இப்போ 6,100 ஸ்கொயர் ஃபீட்னா இன்னொரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதே நான் 3 நாளை வச்சு நல்லா வேலை வாங்க முடியும். ஓகே, இவங்களோட இதை வந்து கம்மியாகாது. நீ சொல்ல வேலையால் கம்மியாகாது, அதே எக்ஸ்ட்ராவாக ப்ரொடக்டிவாக எடுத்து எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவாக எடுத்துக்கலாம். ஆமாங்க. ரெண்டாவது இன்னி போகிற பாக்கல் பார்த்தீங்கன்னா வந்து கோழி பிடிக்கிறக்கோ குப்பை வலிக்கிறக்கோ இல்லை வந்து தீவனம் போடுறக்கோ ஆள் இருக்காது. சொந்தமாக நீங்கள் கையில் காசு வச்சு சொந்தமாக ஆள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கோழிப்பை நடத்த முடியும். ஓகே, நீங்கள் லேபரை டிபெண்ட் பண்ணி
மணிக்கு கோழி பண்ண நடத்துறேன்னா இனி ஃபியூச்சர்ல இருக்காது. ஓகே, அதை ஓவர் கம் பண்றதுக்காக மட்டும்தான் நான் இப்பவே டெக்னாலஜி அடாப்ட் பண்றேன். இப்போ என்னோட ஃபார்முக்கு நான் கட்டக்கறி வாங்கியிருந்தா ஒரு பேட்சுக்கு நான் 9500 ரூபால இருந்து 10,000 வரைக்கும் வாங்குறேன், 6 பேட்சுக்கு 60,000 ரூபா வச்சுருவேன். நான் சேவிங்ஸ் இதில் 5,000 ரூபா பண்றேங்களா, 6 பேட்சுக்கு 5,000 30,000 ரூபா. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே இதோட இது எடுத்து எடுத்துட்டேன்.